ஹலோ டிசம்பர். ஹாய் ஜெஸ்ஸி, இதை பார்த்தா என்ன தெரியுது உனக்கு? என்ன அக்கா, கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக நம்ம சீரியஸான டாபிக் பார்த்துன்னு இருக்கும்போது லைட் வச்சு விளையாட்டுருக்கீங்க. இன்னும் லைட்டை பற்றி எதுவுமே தெரியலன்ற. கிறிஸ்மஸ்னாலே ட்ரீல எல்லாரும் லைட் செட்டிங் பண்ணுவோம்ல? ஓ, அந்த மாதிரி. ஆமாம், இன்னைக்கு அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் ட்ரீல டெக்கரேஷன் பண்ணுற அந்த செட்டிங் லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் இந்த லைட்ஸ்லாம் யார் கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு. தாமஸ் ஆல்வா எடிசன் தான் வந்து 1880 வந்து இந்த பல்பை கண்டுபிடிச்சாங்க. இந்த பல்ப் வந்து வீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் மாட்டி வெளிச்சத்துக்காக. ஆனால் அவர் கூட இருந்த எட்வர்ட் ஜான்சன் என்ன பண்ணார், 1882 கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து லைட்ஸுங்களை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து சுற்றிக்கிட்டே இருக்குமா, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அதில் லைட் செட் பண்ணலாம் அப்படின்னு லைட் செட் பண்ணாரோ. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுதான். அவர் தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் லைட் செட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் என்ன பண்ணார்னா, அடர்ந்த காட்டிலலாம் வந்து நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துல வந்து இந்த வானத்தில் இருக்கிற இந்த ஸ்டார்ஸ் மூலமாக தான் வெளிச்சம் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுது, நம்மளும் வீட்டில் அதே மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து ஸ்டார்க்குள்ளே லைட்டை வச்சு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு முதல் முறையாக வீடுங்களில் டெக்கரேஷன் பண்ணும்போது அந்த ட்ரீயில் வந்து ஸ்டாரில் லைட் வச்சு லைட் செட்டிங்கை டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தார். 1895 அமெரிக்கா ஜனாதிபதி குருவர் என்ன பண்ணார்னா, வெள்ளை மாளிகையை வந்து கிறிஸ்மஸ்க்காக அலங்கரிக்கும் போது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டார். ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்கின்னும் போது இந்த லைட் செட்டிங்கை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும், எல்லாருமே இதை பற்றி பேசணும்ட்டு ரொம்ப சூப்பராக நிறைய செலவழித்து அந்த லைட் செட்டிங்கை அழகாக டெக்கரேட் பண்ணாங்க. அதுதான் இந்த உலகம் முழுக்குமே அதை பற்றியே பேசுகிற மாதிரி ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்தது. எல்லோரும் இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம வீட்லேயும் இது மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணி இதுக்கு அலங்காரம் பண்ணலாம், அப்போ வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீல் வரும், நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு எல்லாருமே அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த லைட் செட்டிங்க்கு மட்டும் 150 மில்லியன் வந்து விற்கப்படுது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. இந்த லைட் செட்டிங் எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை எப்போவுமே கொடுக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்கள் உள்ளத்தில் உண்மையான ரசிகராக ஏற்றுக்கொண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்கும், அது நிரந்தரமான ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். தேங்க்யூ, பாய். அன்பாலே உலகையால மீட்பர் வந்தாரே, உன் கல் நெஞ்ச தூக்கி போட்டு அன்ப காட்டடா, அட விரட்டி விரட்டி காதல் பண்ணா விட்டு ஓடுண்டா, வந்த வர காதல் பண்ணா வாழ்க்கை மலருண்டா, உலகில் வெளிச்சம் வந்தது பிரைட்டா, புது கிருப வந்தது கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா கிறிஸ்மஸ் ரிலேட்டடா க்வெஸ்சன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.